வாழ்க வளமுடன். கர்ப்ப காலத்தில் பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். கர்ப்ப காலத்தை மூணாக பிரிச்சுக்கலாங்க, மூணு பருவமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு ஒரு பருவம், அஞ்சு, ஆறு, ஏழு ரெண்டாவது பருவம், எட்டு, ஒன்பது, பத்து இது மூணாவது பருவம். முதல் நாலு பருவத்தில் பொதுவாக பெண்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்படும். ஏற்படலைன்னா அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை, அது ஒவ்வொரு உடல்வாக பொறுத்து இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த முதல் நாலு மாதத்துக்குள்ளே வாந்தி மயக்கம் வர வேண்டியதுங்கிறது கட்டாயம் இல்லை. அடுத்து ஒரு சிலருக்கு இந்த ஸ்பாட்டிங்கிற ப்ளீடு வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு லேசாக இருந்துக்கிட்டு இருக்கும் முதல் நாலு மாதத்தில். இதுக்காக பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால் இந்த ப்ளீட் ஆனாலும் பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் வாந்தி மயக்கம் இல்லைனாலும் இது ப்ரெக்னன்சிக்குரிய சிம்டம்ஸாக இல்லையோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. லைட்டாக ட்ராப், அந்த ஸ்பாட்டிங்கிற ப்ளீடு கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தப்போக்கு இருக்கும் பொழுது ரெஸ்ட்டில் இருங்க. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மேக்ஸிமம் பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடுங்க. காலை உயரமாக தூக்கி வச்சிட்ருக்கணும். மயக்கத்துக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டால், மயக்கத்துக்குன்னு ஒன்றும் மருத்துவம் தேவையில்லை. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே தலையே தூக்க முடியாது, படுத்தே இருக்கணுங்கிற ஃபீல் இருக்கும். அப்போ நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வாந்திக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாந்தி எடுக்கிற பெண்களுக்கு நல்ல வாயை மூடி மென்று ருசி மாறி முழுங்குங்க. இப்போ உப்பு புளி காரத்தோட ஒரு உணவு சாப்பிட்றீங்கன்னா அதுலேருந்து அந்த டேஸ்ட் மாறி இருக்கணும். மாறின டேஸ்ட்டு மாறினோன்னா அந்த சாதத்தை முழுங்கும் பொழுது உங்களுக்கு சாப்பாட்டு மூலம் கிடைக்கிற எனர்ஜி இருக்கும். நீங்கள் சப்போஸ் சாப்பிட்டோடனே வாந்தி எடுத்தாலும், அந்த வாந்தி வந்து சாப்பிட்ட பொருள் தான் வாந்தி வருமே ஒழிய, சாப்பிட்ட சாப்பாட்டு மூலம் கிடைச்ச அந்த சுவை மூலம் கிடைச்ச எனர்ஜி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாட்டை சாப்பிடாமல் இருக்க வேணாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீர் ஆகாரமாக எடுத்துக்கோங்க. கஞ்சி, சத்துமாவு கஞ்சி, ஜூஸு, பழ ஜூஸு, மேக்ஸிமம் மாதுளம்பழ ஜூஸ் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சரி, அதுக்கப்புறம் வாந்தியை நிறுத்துறதுக்கு ரெண்டாவது, ஒன்று வந்து வாயை மூடி மென்று கூழ் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் முழுங்கணும். ரெண்டாவது வந்து லெமன் ஜூஸ் சாப்பிடலாம். லெமன் ஜூஸ் சாப்பிட்ற முறை எப்படின்னா, லெமனை ஒரு பாதி எலுமிச்சை பழம், பாதி பழத்தை கட் பண்ணி புழிஞ்சி அதில் வந்து அந்த சீடு உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அந்த ஜூஸ்க்கு ஈக்குவலாக தேன் கலந்து ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சு சப்பி சப்பி சாப்பிட சாப்பிட அந்த வாந்தி எடுக்கணுங்கிற அந்த உணர்வு மாறும், வாந்தியும் வராது. அடுத்து வந்து மணப்பாக்கு தயாரிக்கிற முறை. அது எப்படின்னா, இந்த மாதுளம்பழத்தை நல்லா வேலியில் இருக்க தோலை எடுத்துகிட்டு உள்ளே அந்த முத்துக்களோட சின்ன சின்ன மெலிசு வெள்ளத்தோல் இருக்கும் அதோடையே சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி விடாமல் அரைக்கணும். ரொம்ப இல்லை, கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அரைச்சி வடிகட்டுங்க. வடிகட்டினதுக்கப்புறம் அந்த வடிகட்டினதை அந்த ஜூஸோட பனவெல்லம் கலந்து நல்ல அடுப்பில் வச்சு கிண்டுங்க, கெட்டியாக வரும் பதம். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆறுனோன்னு ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் சப்பி சப்பி சாப்பிடணும். வாந்தி வர்றதோ இல்லை கொஞ்சம் வாந்தி வர்றதுக்கு சும்மா இருக்கும் பொழுதோ எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த வாந்திங்கிறது உங்களுக்கு நின்றும். ஒரு சில பெண்களுக்கு வந்து வாந்தியே இல்லை, மயக்கமும் இல்லை அப்படிங்கும் பொழுது இப்பத்துலேருந்தே உங்களுக்கு உங்களோட உடலில் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கான வேலைகள் நீங்கள் செய்யலாம். அதாவது என்னென்னா, கால்சியம் ரொம்ப முக்கியம், அடுத்து ஹீமோக்ளோபின் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம வந்து கர்ப்பிணிக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் சாப்பிட வேண்டியது. அப்போ ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உலர் பழங்கள் நிறைய சாப்பிடணும். அதில் முக்கியமாக கருப்பு கலர் காஞ்ச திராட்சை, அதே போல் காஞ்ச அத்திப்பழம், இது ரெண்டையும் ஒரு சாயங்காலம் போல் கொஞ்சமாக எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சோன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊற வச்ச பழத்தோட மூணு பேரிச்சி மழை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் எடுத்து குடிச்சிடணும். ஊற வச்சோம் இல்லைங்களா பழம், அதையும் எடுத்து குடிச்சிடணும். இது வந்து டெய்லி நீங்கள் டெலிவரி ஆகிற வரைக்கும் செய்யணும். அடுத்து டே டைமில் வைட்டமின் சி உள்ள பழங்கள் சாப்பிடணும். நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, இதில் ஏதேன்னு ஒன்று டெய்லி எடுத்துக்கிட்டாலே போதுமானது.
அதை தவிர கீரைகள் சாப்பிட்லாம். எப்படின்னா வாரத்தில் நாலு நாள் முருங்கைக்கீரை சாப்பிட்ணும், ஒரு நாள் சாரி வாரத்தில் நாலு நாள் கீரையை சாப்பிட்ணும், அதில் ஒரு நாள் முருங்கைக்கீரை கண்டிப்பாக சாப்பிட்ணும். 15 நாளைக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பருவகாலம், அதாவது 2வது 3வது அதாவது மேக்ஸிமம் 3வது பருவகாலத்தில் கீரை சாப்பிட்டா ஜீரணம் ஆகலை அப்படிங்கிற பெண்கள் மட்டும் அதை சூப்பாக பண்ணி குடிச்சுக்கலாம். அடுத்தது இந்த கீர் பண்ணி சாப்பிடுங்க, தேங்காயோடு சேர்த்து சாப்பிட்றது. தேங்காய் எப்படின்னா, தேங்காய் வந்து 2 பங்கு, புதினா, மல்லி, கருவேப்பிலை, இதில் எதேன்னு ஒன்று, ஒரு நாளைக்கு புதினானா ஒரு நாளைக்கு மல்லி, ஒரு நாளைக்கு கருவேப்பிலை, மல்லித்தலை, இதில் புதினா 1 பிடிச்ச போட்டுக்கிட்டு, தேங்காய் வந்து கூட 2 பங்கு, அதாவது 1 பங்கு புதினா 2 பங்கு தேங்காய், ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி வடிகட்டி அதில் பனவெள்ளத்தை கலந்து டெய்லி குடித்தாலும் சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலும் இல்லை வாரத்துக்கு 2 நாள் குடித்தாலும் ஓகே. இது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கு இயற்கை உணவு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உடம்புல பல நோய்களை குணப்படுத்தும், உடம்பும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அதை குடிக்கும்பொழுது என்னென்னா, வாயில் வச்சு சப்பி மெதுவாக முழுகணும், ஏன்னா தேங்காய் பால் ஜீரணமாகறதுக்கு லேட் ஆகும், அதனால் வாயில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து முழுங்குங்க. இது முதல் பருவ காலத்தில் அவ்வளோதான். ஏற்கனவே ரொம்ப நாளாக குழந்தைக்கு வெயிட் பண்ணி கன்சீவ் ஆகியிருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே ஒரு குழந்தை அபார்ஷன் ஆகிட்டு அடுத்த குழந்தைய வந்து சுமந்துட்டுருக்க பெண்ணாக இருந்தால், இந்த முதல் பருவ காலத்தில் அதிகபட்சம் வெளியில் பஸ்ஸில் வண்டியில் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வேலைகள், வீட்டு வேலைகள், எல்லா வேலைகளும் நார்மலாக செய்யலாம், ஆனால் கீழே குனிஞ்சு வெயிட் தூக்குற வேலையை செய்யக்கூடாது. மற்றபடி சாதாரண வீட்டு வேலைகள் செய்யலாம், பயப்பட தேவையில்லை. ரெஸ்ட்டில் இருங்க, அந்த முதல்ல அதாவது ஒரு குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க, ஒரு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்க பெண்கள் ரெஸ்ட் எடுங்க. அந்த முதல் பருவ காலத்தில் மட்டும் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சோன்னே பெட்டில் படுத்து காலை உயரமாக வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அமைதியாக அவங்கவுங்க சாமி ஸ்லோகங்களை இதை நான் சொல்லிக்கிட்டு, அப்படி இல்லை இறைபக்தி இல்லைன்னா ஏதேனும் நல்ல விஷயங்களை மனசில் நினச்சிட்டு பாசிட்டிவாக நினச்சிட்டு இருங்க. இது அவ்வளோதான், முதல் பருவகாலம் முடிஞ்சிருச்சு. 2வது பருவகாலங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், உங்கள் மனசுக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம். இதில் சாப்பாட்டு விஷயத்துலன்னு பெருசாக கவனிக்கிறது இல்லை, எப்பொழுதுமே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, கீரை சாப்பிட்றத ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எந்த மாதம் வரைக்கும் உங்களால் முடியுதோ அத்தனை மாதம் நீங்கள் குளிக்கலாம். நல்லெண்ணெயை குளிக்கிற முறை எப்படின்னா, அதை வந்து சூடு பண்ணி, நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் சும்மா ஒரு சாஸ்திரப்புக்கு 1 பூண்டும் 2 மிளகு தட்டி போட்டு, அது அப்புறம் அந்த எண்ணெயை வெது வெதுன்னு இருக்கிற எண்ணெயை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு காலையில் 8-9 மணிக்குள்ளே அடிக்கிற இளமையில் 1/2 மணி நேரம் நின்றுட்டு வெந்நீர் வச்சு குளிச்சுருங்க. அந்த குளிக்கிற எண்ணெய்க்கு வந்து பார்த்தா வெள்ளி செவ்வாயாக இருக்கணும், நீங்கள் பிறந்த கிழமையாக இருக்கக்கூடாது, அமாவாசை பௌர்ணமியாக இருக்கக்கூடாது, அன்னைக்கு தாம்பத்தியம் கூடாது, அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. இவ்வளோ தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த 2வது பருவகாலத்தில் இருக்கும், 5, 6, 7 இந்த மாதத்தில் நீங்கள் குழந்தைக்கு காதெல்லாம் நல்லா கேட்கும், அதனால் நிறைய நல்ல விஷயங்களை கேளுங்கள், நல்ல விஷயங்களை பற்றி பேசுங்க. ஆனால் எப்பொழுதுமே நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும், அது வேறு விஷயம். குறிப்பாக இந்த 5வது 6வது மாதத்தில் அந்த குழந்தையோட மூமெண்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து குழந்தை எந்த துறையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிங்க, பேசுங்க. வீட்டுக்கு எந்த வீட்டில் இந்த குழந்தைக்கு மூத்த குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட வந்து அடிக்கடி எந்த குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கு விடுங்க, நீங்களும் சொல்லுங்கள், அக்கா ஸ்கூலுக்கு போகிறான், அண்ணன் ஸ்கூலுக்கு போகிறான், டாட்டா சொல்லாமா, பாய் சொல்லாமா, அண்ணனுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகிட்ட நீங்கள் பேசுங்க. அதுக்கு எல்லாமே காதில் கேட்டுக்கும். அப்போ தான் வெளியில் வந்தோடனே இவங்க எல்லாரோட ஒரு நல்ல இணக்கமான உறவோடு அந்த குழந்தை இருக்கும். டெய்லி நைட்டு நீங்கள் உங்கள் குழந்தை, மூத்த குழந்தை இருந்துச்சுன்னா அது அப்பா வரேன் 1 நிமிஷம் உங்கள் அப்பா எல்லாருமே நீங்கள் பேசணும், குழந்தையோட பேசுங்க. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். இது இவ்வளோதான், 2வது ட்ரைமஸ்டரில் நம்ம பார்க்க முடியும், 3வது பார்க்குவோம்.